பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். சென்னை வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் 200க்கும் மேற்பட்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் 2023 ஆங்கில புத்தாண்டை ஒட்டி வண்டலூர் பூங்காவில் நேற்று பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. பள்ளி விடுமுறை நாட்களான கடந்த 8 நாட்களில் 100,000 மக்கள் வண்டலூர் பூங்காவிற்கு வந்து சென்றுள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் 2,467 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய உள்நாட்டு பன்னாட்டு முனையங்களை இன்று மத்திய விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் வி கே சிங் ஆய்வு செய்தார். 6 அடுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங், நவீன வசதிகளுடன் கூடிய வருகை புறப்பாடு மையம், பயணிகளின் பாதுகாப்பு சோதனை மையம், குடியுரிமை சோதனை மையம், சுங்க சோதனை மையம், பிவிஐபிகளுக்கான ஓய்விடங்கள் உள்ளிட்டவைகளை இந்த மாதம் இறுதிக்குள் திறந்து வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 41,89,00,000 மதிப்பீட்டில் 416 திட்டங்களை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் அரசின் பங்காக 15,27,00,000 பொதுமக்களின் பங்களிப்பில் 19,97,00,000 செலவிட திட்டமிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை மாநகராட்சி கமிஷனர் ககன்தீப் சிங் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் நடைபெறவுள்ள பணிகளுக்கு பொதுமக்களும் நிதி உதவி வழங்க முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். கறி விருந்துக்கு பெயர் போன மதுரை மாவட்டத்தில் 2023 புத்தாண்டை சிறப்பிக்கும் வகையில் ஒரு கடையில் 23 ரூபாய்க்கு தனது வாடிக்கையாளர்களுக்கு 2023 என் வடிவில் பரோட்டா வழங்கி வருகிறது. இது குறித்து பேசிய ஹோட்டல் நிர்வாகி நவநீதன், ஒவ்வொரு புத்தாண்டு தினத்திலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பரோட்டா தயாரித்து வருவதாகவும், ஏற்கனவே தமிழக அரசின் மஞ்சள் பை திட்டத்தை பிரபலப்படுத்தும் வகையில் மஞ்சள் பை பரோட்டா வழங்கி இருந்ததாகவும் தெரிவித்தார். கோவை ஈஷா யோகா மையத்திற்கு யோகா பயிற்சிக்கு சென்ற சுபஸ்ரீ என்ற பெண் காணாமல் போனதாக அவரது கணவர் புகார் அளித்திருந்த நிலையில் போலீசார் அந்த பெண்ணை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் கோவை செம்பேடு அடுத்த காந்திநகர் பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் அவரை சடலமாக கண்டெடுத்துள்ளனர். ஈஷா யோகா மையத்தில் பயிற்சிக்காக வழங்கப்படும் வெள்ளை நிற உடையுடன் அவர் மரணித்து இருப்பதால் இதுகுறித்து ஆலந்துறை காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மணக்காட்டூரில் உள்ள தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை விழாவை ஒட்டி கணபதி ஹோமம், கலச பூஜை மற்றும் படி பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் ஐயப்பனுக்கு பால், பழம், பன்னீர் உட்பட 16 வகையான அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதையடுத்து ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர். சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் இருமுடியுடன் சபரிமலைக்கு புறப்பட்டு சென்றனர். 2023 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு விடியற்காலை முதலே புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. புத்தாண்டை ஒட்டி தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்நிலையில் மணக்குள விநாயகரை வழிபட ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் விடியற்காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புத்தாண்டை முன்னிட்டு பல்வேறு கோவில்களில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில், திமுகவின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போல் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை உடனடியாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்ற வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். 2018 இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த ஸ்டாலின், தற்போது பொறுப்பேற்று 20 மாதங்கள் ஆகியும் அவர்களின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவதில் என்ன தயக்கம் என்று கேள்வி எழுப்பி உள்ளார்.
தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலை நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் ஜனவரி 3 முதல் ஜனவரி 5 வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், உள் மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலையாக 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 22 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 45 காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உள்துறை செயலர் பணீந்திர ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் திருப்பூர் மாநகர காவல் ஆணையராக பிரவீன்குமாரும், மதுரை காவல்துறை ஆணையராக நரேந்திரனும், திருச்சி மாநகர காவல் ஆணையராக சத்யபிரியாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் 27 IPS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கவும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது.